ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை அரவுண்ட் த வேர்ல்ட் யூடியூப் சேனல். நான் இந்த வீடியோவில் அதிக அளவில் மின்சாரத்தை வெளிப்படுத்தும் அரிய வகை விலாங்கு மீனை பற்றி உங்களிடையே பேச போகிறேன். அதுக்கு முன்னால என்னுடைய அரவுண்ட் த வேர்ல்ட் என்ற இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட இதில் உள்ள பெல் பட்டனையும் மறக்காம அழுத்திடுங்க. கார்லோஸ் டேவிட் டி சண்டனா என்பவர் பிரேசில் நாட்டு ஆய்வாளர் ஆவார். அவர் அமேசானில் போராக் என்று அறியப்படும் மின்சார விலாங்கு மீன்களை கண்டுபிடிக்க முயன்று வந்தார். இதற்காக நீரோடைகளிலும் ஆறுகளிலும் இறங்கும் போது ரப்பர் கையுறைகளை அணிந்திருந்தார். எனினும் மின்சார விலாங்கு மீன்கள் ஏற்படுத்தும் மின்சார அதிர்வுகளுக்கு அவர் உள்ளாவதை அவரால் தடுக்க முடியவில்லை. இவரது 5 ஆண்டுகால தேடலின் பயனாக மின்சார விலாங்கு மீனின் 2 புதிய வகைகளை கண்டுபிடித்தார். அவற்றில் ஒரு வகை விலாங்கு மீன் 860 வோல்ட் மின்சாரத்தை வெளிவிடும் சக்தியுடையதாக இருந்தது. போராக் என்ற இந்த வகை விலாங்கு மீன்களே அதிக சக்தி வாய்ந்த மின்சாரத்தை உற்பத்தி செய்கின்றன. இந்த மின்சார சக்தியை இரையை வேட்டையாடுவதற்கும் எதிரிகளிடமிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கும் இவை பயன்படுத்திக் கொள்கின்றன. இவை 860 வோல்ட் மின்சக்தியை வெளிப்படுத்தினாலும் ஆம்பியர் வீதம், அதாவது மின்னோட்டத்தின் வீதம் குறைவாக இருப்பதால் இதனால் மனித உயிருக்கு ஆபத்து இல்லை என ஆய்வாளர் கூறியுள்ளார். ஆனாலும் இந்த விலாங்கு மீன் வெளிப்படுத்தும் மின்சாரத்தினால் தசை இழுக்கப்படும் உணர்வு உண்டாவதாக ஆய்வாளர் கூறுகிறார். ஆனால் பல மீன்கள் நம்மை சூழ்ந்து கொண்டு மின்சாரத்தை பாய்ச்சினால் இதயம் செயலிழந்து நீரில் மூழ்கக்கூடிய சூழ்நிலை நமக்கு உண்டாகும் என கார்லோஸ் டேவிட் டி சண்டனா கூறுகிறார். இந்த மாதிரியான அறிவியல் சம்பந்தமான செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு எனது அரவுண்ட் த வேர்ல்ட் என்ற இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட இதுல பெல் பட்டனை மறக்காம அழுத்திடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.